லூக்கா எழுதிய நெற்செய்தி அதிகாரம் 12 வசனங்கள் 35 தொடக்கம் 38 முடியும் வரை. உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கின்ற பொழுது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைவர் இரவின் 2 காவல் வேளையில் வந்தாலும் 3 காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்றார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வருடம் 2024 இன்னும் ஒரு சில மாதங்களில் நிறைவடைய போகிறது. இந்த 2024 தொடங்கி மிக விரைவாக கடந்து சென்று விட்டது. ஆகவே எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இறைவனுடைய அருளாக கொடுக்கப்படுகிறது. அந்த அருளில் நாங்கள் எவ்வளவு தூரம் நிலைத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் இன்று மீண்டும் ஒரு எச்சரிக்கையும் ஒரு அழைப்பும் கொடுக்கப்படுகிறது. அதாவது ஆயத்தமாக விழிப்பாக இருங்கள் என்பதாகும். பாருங்கள், உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள். கெட் ரெடி டு மூவ் அண்ட் டு ஃபேஸ் த லார்ட். ஆகவே எங்கள் இடையை வரிந்து கட்டி கொண்டிருத்தல் என்பது எங்களை ஆயத்தமாகிக் கொள்ளுதல். நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய பணியை துணிவோடு செய்வோம். இரண்டாவதாக சொல்கிறார், பாருங்கள், விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கட்டும். ஆகவே விளக்கு என்பது இங்கே வெளிச்சத்தை குறிக்கிறது, இருள் இல்லாத தன்மையை குறிக்கிறது. ஆகவே நீங்கள் உலகுக்கு ஒளியாக இருக்கிறீர்கள், அந்த வெளிச்சத்தோடு இருக்கிறீர்கள். ஆகவே வெளிச்சத்தோடு ஆயத்தமாக விழிப்பாக இருக்கும்படியாக அழைப்பு கொடுக்கப்படுகிறது. விழிப்பு என்பது ஒரு வகையான அவேர்னஸை குறிக்கிறது, விழிப்புணர்வை குறிக்கிறது. ஆகவே நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் எந்த வேளையிலும் இயேசுவை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த ஆயத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். ஆகவேதான் வார்த்தை சொல்கிறது, பாருங்கள், திருமண விழாவுக்கு போயிருந்த தலைவர் திரும்பி வருகிற பொழுது அவர் வந்து கதவை தட்டுகிற பொழுது உடனே அவருக்கு கதவை திறக்கும் பணியாளன் பேறு பெற்றவன் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இருளாகிவிட்டது என்று நித்திரை கொள்ளாமல், சோம்பறித்தனமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாமல், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்யாமல், நாங்கள் ஆயத்தமாக இராமல், நாங்கள் விழிப்பாக இராமல் நாங்கள் வாழ்வோமாகில் இறைவன் நினையாத நேரத்தில் கதவை தட்டுகிற பொழுது எங்களால் அந்த கதவை திறந்து இயேசுவை உள்ளே வர அனுமதிக்க முடியாத பொழுது வார்த்தை சொல்கிறது, பாருங்கள், இரவின் 2-3 காவல் வேளையில் வருகிற பொழுது கதவை திறந்து விடுகிற பணியாளன் அங்கே அந்த தலைவரினால் ஆசீர்வதிக்கப்படுவார். அவரிடையை வரிந்து கட்டிக்கொண்டு இவர்களுக்கு பணிவிடை செய்வார் என்று சொல்லப்படுகிறது. காரணம், அது இறைவனுடைய ஆசீரை தருகிற ஒரு காரியமாக அமையும். பிரியமானவர்களே, விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்வார்கள். தந்தையாம் கடவுளோடு இயேசுவோடு அவர்கள் இணைந்திருப்பார்கள். காரணம், அவர்கள் வாழ்க்கை விழிப்பாயிருந்தது, அவர்கள் வாழ்வு விழிப்பாயிருந்தது, அவர்களுடைய சமய வாழ்வு விழிப்பாயிருந்தது, அவர்களுடைய குடும்ப வாழ்வு விழிப்பாயிருந்தது. அவர்கள் கடவுளோடு விழிப்பாயிருந்தார்கள், ஆயத்தமாக இருந்தார்கள். ஆகவே அவர்கள் எந்த வேளையில் எந்த நேரத்தில் இறைவனுடைய மகன் வந்தாலும் அவரை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு எங்களை ஆயத்தம் செய்வோம். அவரை எதிர்கொள்ள விழிப்பாய் ஆயத்தமாக இருப்போம். ஏனெனில் நாம் நினையாத நேரத்தில் இறைவன் எங்களை அழைப்பார். நினையாத நேரத்தில் வருகிற இறைவனை நாங்கள் எந்நேரமும் நினைவில் கொண்டு ஆயத்தமாகி அவர் ஆட்சி